நண்பா, திஸ் இஸ் கேப் வியூ ஹியர். மதுரையில் கவாசகி ஷோரூம் வந்துருச்சு. நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. போயிட்டு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்து கிராண்டாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 5:30 ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ வந்து போடுறேன் நான். போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மதுரையில் நியரில் இருந்தீங்கன்னா மேலமடை கிட்ட ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, நான் வந்து லொக்கேஷன் வந்து கீழே வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு சூப்பராக இருக்கும். வேணுன்றவங்க விசிட் பண்ணி பாருங்கள். கவாசிக்கு சர்வீஸ் சென்டர் எல்லாமே வந்து வரப்போகுது உங்களுக்கு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு 650 சிசி, 650 அப்புறம் இருக்குன்னா அப்போ அந்த 900 சிசி ஒன்று இருக்குது பாருங்க. அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் வாழ்நாளில் வாங்கணும்னு ஒரு கனவு தான். என்ன காசு பணம் வந்த பிறகு சம்பாரிச்சுட்டு வாங்கிக்கோண்ணா இல்லாததா ப்ரோ? அந்த ஒரு டைலாக் இருந்துச்சுல, நம்ம டைலாக் வண்டி வாங்கியிருக்கேன் அந்த ஒரு வாட்டை சொல்லுங்க. ஆமாம் ப்ரோ, வண்டி வாங்குறது எதுக்கு? பகுமானம் பண்ணத்தானே. இந்த வண்டியை வாங்கினோம்னா பகுமானமாக ஆட்டிக்கு போவோம். ஹெல்மெட் கூட போடாமல் ஆட்டிக்கு போவோம். ஏன்னா வண்டி ஓட்டி போகிறது யார் நம்மளை? இப்படி காசு கொடுத்து வாங்கியிருக்கோம்னா அந்த வண்டி யார் என்னன்றதுலாம் தெரிய வேணாமா? வண்டி வாங்குறதே பகுமானம். ஆ